second standard max class. In previous class, we saw about the topics division and doubles. Okay, va? Rendu topic paathom. Today we will see about measurement. Okay, va? Measurement na enadhu? Edhaadhu oru things alakkuradhu peru dhaan enadhu? Measurement. Okay, va? Enna types of measurement nam paathom? Weight. Adhaadhu weight measure pandradhu. Next, volume. Next, length. Length vandhu measure pannuvom appdi solli paathom. Weight எதெல்லாம் மெஷர் பண்ணுவோம்? இப்போ ஒரு வெஜிடபிள்ஸோட வெயிட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணலாம், ஃப்ரூட்ஸோட வெயிட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வால்யூம். வால்யூம் எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம்? எதை வந்து எதெல்லாம் நம்ம வால்யூம் மெஷர் பண்ணுவோம்? லிக்யூட் ஐட்டம்ஸ். ஓகேவா? லிக்யூட் ஐட்டம்ஸ் ஃபுல்லாத்துக்கும் நம்ம என்ன மெஷர் பண்ணுவோம்? வால்யூம் வந்து மெஷர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு லென்த் எப்படி மெஷர் பண்ணுவோம்? கிளாத்துக்கு லென்த் மெஷர் பண்ணுவோம். அப்புறம் பென்சில், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் என்ன மெஷர் பண்ணுவோம்? அதோட லென்த்து வந்து எவ்வளவு? பென்சில், புக், இதெல்லாம் லென்த்து வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட்டு, வெயிட்டோட ஸ்டாண்டர்ட் மெஷர்ட் வந்து என்னது? இப்போ வெயிட் வந்து நம்ம எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி சொல்லுவோம்? நார்மலாக சொல்லணும்னா இது வந்து வெயிட் அதிகமாக இருக்குது, இது வந்து வெயிட் கம்மியாக இருக்குது அப்படி சொல்லுவோம். அப்படி தானே? அதாவது ஹெவி, லைட் இப்படி சொல்லி சொல்லுவோம். பட் ஸ்டாண்டர்டாக மெஷர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் அண்ட் கிராம். கிலோகிராம் அண்ட் கிராம். இதில் ஹெவி வெயிட் உள்ளதை நம்ம எதை வச்சு மெஷர் பண்ணுவோம்னா கிலோகிராம் வச்சு மெஷர் பண்ணுவோம். அதாவது வெயிட் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கிலோகிராம் வச்சு மெஷர் பண்ணுவோம். வெயிட் கம்மியான திங்ஸ் எல்லாம் கிராம் வச்சு மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், வால்யூமோட ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிட்டர், மில்லி லிட்டர். லிட்டர், மில்லி லிட்டர். ஓகேவா? லிக்யூடோட அதாவது வால்யூமோட ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ் என்னதுன்னா லிட்டர் அண்ட் மில்லி லிட்டர். வால்யூமை இன்னொரு நேம் வச்சும் சொல்லுவோம், அதாவது கெப்பாசிட்டி. கெப்பாசிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கண்டெய்னர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னரை ஃபுல்லாக வாட்டர் வச்சு நம்ம இது பண்ணிட்டோம், அதாவது தண்ணி ஃபுல்லாக ஊற்றி வச்சிட்டோம்னா அதுதான் என்னது? அதோட மொத்த கெப்பாசிட்டி. ஓகேவா? அதுதான் என்னது? அதோட வால்யூமும் கூட. ஸோ வால்யூமும் கெப்பாசிட்டியும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், லெங்க்த்து. லெங்க்த்தை நம்ம எதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோன்னா மீட்டர், சென்டிமீட்டர். மீட்டர், சென்டிமீட்டர். இப்போ நம்ம வெயிட்னா என்னென்னு பார்த்தோம், வெயிட் இஸ் அ மெஷர் ஆஃப் ஃபைண்டிங் ஹெவினஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு ஆப்ஜெக்டோட ஹெவினஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறதா என்னது? வெயிட். ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்? இப்போ நீங்கள் சப்போஸ் வெஜிடபிள் ஷாப்க்குலாம் போனீங்கன்னு நினச்சிக்கோ, எதை யூஸ் பண்ணுவாங்க? சிம்பிள் பேலன்ஸ். இந்த இடத்துல தராசு, இது பேர் என்னது? சிம்பிள் பேலன்ஸ். இதை யூஸ் பண்ணி தான் வெஜிடபிள்ஸோ அல்லது ஃப்ரூட்ஸோ என்ன பண்ணுவாங்க? மெஷர் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. கொடுக்கும்போது பார்த்துருக்கீங்களா, இதோட லெஃப்ட் சைடில் வந்து என்ன போடுவாங்க? படிக்கல். அதாவது அந்த படிக்கல் எப்படி இருக்கும்னா 1 kg இருக்கும். அந்த மாதிரி என்ன போடுவாங்க? லெஃப்ட் சைடில் உள்ள பேனில் வந்து போடுவாங்க. ரைட் சைடில் உள்ள பேனில் தான் என்ன போடுவாங்க? ஆப்ஜெக்ட், அதாவது ஃப்ரூட்ஸோ அல்லது வெஜிடபிள்ஸோ என்ன பண்ணுவாங்க? இப்படி போடுவாங்க. ஓகேவா? எது வரைக்கும் ஏதாவது லெஃப்ட் சைடில் வந்து 1 kg வச்சுட்டாங்க அப்படின்னா எது வரைக்கும் இந்த ஃப்ரூட்ஸை வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு பார்த்தீங்களா முள், இந்த முள் வந்து இந்த மாதிரி நேராக வரந்தடிக்கு என்ன பண்ணுவாங்க? இதில் ஃப்ரூட்ஸோ அல்லது வெஜிடபிள்ஸோ சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? சப்போஸ் இந்த முள் நேராக வந்துருச்சு அப்படின்னா இந்த 1 kg வந்து, அதாவது இந்த 1 kg உள்ள படிக்கலுக்கு வந்து இந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஈக்குவலாக வந்துருச்சு, அதாவது இந்த ஃப்ரூட்ஸ் வந்து 1 kg வந்துருச்சு அப்படின்ற மாதிரி மீனிங். ஓகேவா? அந்த முள்ளை தான் என்ன பண்ணுவாங்க? அவங்க பார்ப்பாங்க. ஓகேவா? சப்போஸ் நம்ம இதில் அதிகமாக போட்டோம்னா என்னாகும்? இந்த பேன் வந்து கீழே இறங்கிடும், இந்த பேன் மேலே ஏறிடும். ஸோ இந்த பேன் கீழே இறங்குச்சுன்னா என்ன மீனிங் நம்மளுக்கு? இது கீழே இறங்குச்சுன்னா 1 kg விட இது என்ன ஆயிடுச்சு? ஹெவி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? அதாவது 1 kg விட இந்த ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி மீனிங். அதாவது இந்த இந்த பேன் வந்து கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா. ஓகேவா? புரிஞ்சா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? இப்போ வந்து வெயிட்டை வந்து எப்படி மெஷர் பண்ணுறது, எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ரெண்டு வெயிட் உள்ள பொருளை வந்து கம்பேர் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ ரெண்டு திங்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது ஒன்று எப்படி இருக்கும்? இன்னொன்றை விட ஹெவியாக இருக்கும், அப்படி இல்லைன்னா லைட்டாக இருக்கும். ஓகேவா? ஒன்று ஹெவியாக இருக்கும், அப்படி இல்லைன்னா லைட்டாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து என்னது?
pumpkin. Okay, this is tomato. இப்போ இது ரெண்டில் வந்து எது ஹெவியாக இருக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அப்படி தானே எது ஹெவியாக இருக்கும் பம்ப்கின் இஸ் ஹெவியர் தென் டொமேட்டோ நெக்ஸ்ட் கீழே பாருங்க இது என்னது சில்லி சில்லி இது பொட்டேட்டோ இப்போ இது இதில் எது வந்து ஹெவியாக இருக்கும் எது லைட்டாக இருக்கும் சில்லி இஸ் லைட்டர் தென் பொட்டேட்டோ அதாவது சில்லி எப்படி இருக்கும் பொட்டேட்டோட வெயிட் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் லைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா சில்லி இஸ் லைட்டர் தென் பொட்டேட்டோ இதுதான் எப்படி ரெண்டு திங்ஸை கம்பேர் பண்ணுறது அதாவது ரெண்டு திங்ஸோட வெயிட்டை வந்து கம்பேர் பண்ணுறது மெஷர்மெண்ட்ற டாபிக் கீழே வெயிட்னா என்னது வால்யூம்னா என்னது வெயிட்டை வந்து எதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோன்னு பார்த்தோம் எதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம் சிம்பிள் பேலன்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் கம்பேரிங் வெயிட்ஸ் அதாவது ரெண்டு வெயிட்ஸை வந்து எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன் வி வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ் பாய்